வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று 5ஆம் திகதி, ஜனவரி மாதம் 2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குரிய பொது பலன்களை இப்பொழுது பார்க்க போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி என்பர்களே, இன்று குடும்பத்தில் உள்ளவருடன் ஒற்றுமை கூடும். உறவினர் வழியாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நண்பர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை தரும். ரிஷப ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். பெற்றோருடன் மனஸ்தாபம் உண்டாகும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஒற்றுமையாக இருக்கலாம். வேலையில் மேலதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் அனுகூலமான பலன்களை அடையலாம். மிதுன ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகலாம். உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். கடக ராசி என்பர்களே, இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பை கொடுக்கும். தொழில் ரீதியாக பொருளாதார நிலை உயரும். வெளிவட்டார நட்பு நன்மையை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சிம்ம ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளால் பண நெருக்கடி உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்தாலும் உடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். கன்னி ராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு ஆனந்தமான செய்தி வந்து சேரும். சுப முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். வேலையில் பணிச்சுமை குறையும். துலாம் ராசி என்பர்களே, இன்று நீங்கள் எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உத்தியோகத்தர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும். கடன்கள் குறையும். விருச்சிக ராசி என்பர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். சேமிப்பு உயரும். தனுசு ராசி என்பர்களே, இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதனால் வீட்டு தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சுப காரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தர்களுக்கு பணிச்சுமை குறையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மகர ராசி என்பர்களே, இன்று நீங்கள் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவிட நேரிடும். புத்திர வழியில் வீண் விரியங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் ரீதியாக சாதகமான பலனை பெற உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கும்ப ராசி என்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் இடையூறுகள் ஏற்பட்டு மனக்குழப்பத்துடன் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு சந்திராட்சமம் இருப்பதால் இதிலும் நிதானம் தேவை. வியாபாரத்தில் கவனம் செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மீனம் ராசி என்பர்களே, இன்று உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். தூர பயணங்களால் லாபகரமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும்.
நேயர்கள் இதுவரை நேரமும் 12 ராசிகளுக்குரிய பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்துக் கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0901720016301. சென்னைகளை மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொது பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.